காவிரியில் 100,000 அதிகமான தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், தொடர்ச்சியாக படிப்படியாக நீர் திறப்பு என்பது அதிகரிக்கப்பட்டு வருகின்றது. தமிழக மாவட்டங்களில், காவிரி கரையோர மாவட்டங்களில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கடந்த 20 நாட்களுக்கு மேலாக மிக கனமழை பெய்து வருகிறது. விட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடகாவில் உள்ள அனைத்து அணைகளும் நிரம்பி உள்ளது. இது மட்டுமின்றி ஆற்று ஆறுகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, மைசூர், மண்டியா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக ஆசன் மாவட்டத்தில் உள்ள ஆரங்கியும் குடகு மாவட்டத்தில் உள்ள ஹேமாவதி அணைகள் நிரம்பியுள்ளது. இந்த அணைகளில் இருந்து நிரம்பி தண்ணீர் உபரி நீர் அதிக அளவில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அது மற்றும் இந்த கனமழையின் காரணமாகவும் KRS அணைக்கு தொடர்ந்து படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் அணையின் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதனால் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து அணையின் பாதுகாப்பு கருதி இன்று காலை 10 மணி அளவில் 100,000 கன அடி தண்ணீர் வீதம் திறக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 1,741 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அதே போல கபினி அணையிலிருந்து இன்று காலை 19,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வினாடிக்கு 30,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இரு அணைகளில் இருந்தும் தற்போது காவேரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு 1,30,741 கன அடி தண்ணீர் வீதம் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதிக அளவில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் அந்த ஆற்றங்கரையுள்ள மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அந்த கர்நாடகா நீர்வளத்துறை சார்பில் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று இரவும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. பாலா, கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக காவிரியில் நீர்வரத்து 100,000 அதிகமான கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடிய விரைவில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் என நம்பலாம். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத்.